வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இன்னொருத்தரோட ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆண்ட்ரே பீல் இவங்களோட தான். ஸோ ஷி வாஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து ப்ரோக் ஆனவனே. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் வந்து வார்மாக வெல்கம் பண்ணுவாங்க ஒரு ஸ்மைலோட. அண்ட் யார் வந்தாலும் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு இன்றைக்கி என்ன கட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பாங்க ஹேர் கட். அண்ட் அப்போ தான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ப்ரோக் அவுட் ஆச்சு. அண்ட் ஹிட்லர் வந்து இவங்களோட கண்ட்ரி வந்து இன்வேட் பண்ணும்போது இவங்க அங்கே வந்து இந்த வார் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெசிஸ்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பங்கர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அங்கே போய் ஒழிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸோட ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து டெய்லி வந்து இவங்க ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வந்து இவங்க டெலிவர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து செம்ம ரிஸ்கியான டேஞ்சரஸான வேலை, பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்க கண்ட்ரிக்காக அதை செஞ்சாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி டெலிவர் பண்ணும்போது இன்னொரு வேலை இருந்துச்சு. என்னென்னா வந்து இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெளியே கூட்டு போயிட்டு ஒரு டார்ச் வந்து ஃபயர் பற்ற வச்சு மேலே வந்து பைலட்ஸ்லாம் போவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக ஃபாட் பண்ண பைலட்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிளேன் வந்து டேமேஜ் ஆச்சோ ஆர் சம்திங் ஃபியூல் வந்து இல்லையோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு லேண்ட் பண்ண ஒரு இடம் தேவையாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய வாரியர்ஸ் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க, நிறைய சோல்ஜர்ஸ். ஸோ நாஜிக்கும் இவங்களுக்கும் வந்து தான் போராட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே லேண்ட் பண்ணால் வந்து அவங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு தெரியாது பைலட்ஸ்க்கு. ஸோ இவங்க ஆண்ட்ரே என்ன பண்ணாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளை கூப்பிட்டு போயிட்டு அந்த டார்ச்சர்ஸ் வந்து எடுத்து மேலே காமிப்பாங்க. ஸோ ஒரு சிக்னல் மாதிரி பிரிட்டிஷ் ஆலைஸ்க்கு வந்து இவங்க காமிச்சு நீங்கள் இங்கே இறங்கினா சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷி காட் ப்ரொமோட்டட். ஸோ இப்போ சர்ஜென்ட்னு அவங்க ப்ரொமோட் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்கள வந்து ஏஜென்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நேம் கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்க ஷி சேவ் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் ஆஃப் பைலட்ஸ். ஸோ நூற்றுக்கணக்கான பைலட்ஸோட லைஃப் வந்து இவங்க சேவ் பண்ணாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டோடனே இவங்க வந்து உடனே வந்து கொலை பண்ணலை, ஸ்லேவ்ஸாகவும் வச்சுக்கல, அவங்க வந்து ப்ரிசனராக வச்சுட்டு இவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் ஆகி அண்ட் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஃபீட் கொடுக்கல, சாப்பாடு தரல, தண்ணி தரல. ஸோ இவங்க வந்து செம்மையாக ஸ்டார் பண்ண வச்சாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு பஜாமாஸ். ஸோ இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம படத்துலலாம் பார்த்தா ஆரஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அப்போ அந்த டைமில் ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு இருந்துச்சு. ஸோ இதை போட்டுட்டு இருந்து அவங்க வந்து அங்கே வந்து அந்த டைமில் கேப்சர் ஆன ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையும் வந்து லைனாக நிற்க வச்சு அவங்க சுட்டு தள்ளுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து பரவாயில்ல நம்ம நாட்டுக்காக தான் சாரோன்னு சொல்லிட்டு ஷீ ஃபெல்ட் ப்ரவுட். ஸோ கரெக்டாக அந்த டைமில் இவங்களோட நாட்டில் இருக்கிற ஆலைஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இவங்களை காப்பாற்றிட்டாங்க. அண்ட் இதுக்குனால வந்து இவங்க இண்டிபெண்ட் ஆனோடனே இவங்க இந்த வாரெல்லாம் முடிஞ்சோடனே இவங்களுக்கு யூஎஸ் பிரசிடெண்ட்டும் அண்ட் பிரிட்டிஷ் பிரசிடெண்ட்டும் வந்து இவங்களுக்கு வந்து செம்மையாக வந்து இவங்களை ஒரு ஷவுட் அவுட் கொடுத்து இவங்க அவார்ட்லாம் பண்ணாங்க. அண்ட் இது இந்த நாள் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவங்க போட்டுட்டு இருந்த அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு அந்த பஜாமாஸ் வந்து இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னா அப்போ நடந்த அந்த ஒரு டெரர் அந்த கொடுமைக்காக அது ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் அப்போ கடைசியாக வந்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து இப்போ இப்படி ஒரு நடந்ததே ஒரு மிராக்கல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா கதை தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் ஸ்டே டியூன். அன்டில் தென் திஸ் இஸ் ஷரண் சைனிங் ஆஃப். பை.